அன்பான நேயர்களே, இப்பொழுது கண்களுக்கு கீழே தோன்றக்கூடிய கருவளையம் என்கிற நோய்க்கான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். இது ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் ஏற்படுகின்ற ஒரு நோயாக இருக்கின்றது. இந்த நோய் வருவதற்கான பல காரணங்கள் கூறப்பட்டாலும் ஒரு சில முதன்மையான காரணங்களை நாம் பார்க்கலாம். கடுமையான மன அழுத்தம், தொடர்ந்து தூக்கமின்மை, லாஸ் ஆஃப் ஸ்லீப் அல்லது இன்சோமினியா என்று சொல்லக்கூடிய தூக்கமின்மை நோய், கல்லீரல், மண்ணீரல் பகுதியில் அழுக்கு மற்றும் தொடர்ந்து கணிப்பொறியில் வேலை செய்வது, இவையெல்லாம் இந்த நோய்களுக்கு காரணமாக அமைகின்றன. இதனால் கண்களை சுற்றி ஒரு கருவளையம் ஏற்படும். நாளடைவில் அவை நீங்க முடியாத கருப்பு திட்டாக மாறி நமது முகத்தையும் கண்கள் அழகையும் கெடுத்துவிடும். இந்த நோயை முற்றிலுமாக நீக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை துளசி. துழாய், திருத்துழாய், விருத்தம் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகின்ற துளசி நமக்கு பல வகைகளில் கிடைக்கின்றன. ஒவ்வொரு வகையான துளசிக்கும் ஒவ்வொரு வகையான நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்கின்றன. குறிப்பாக துளசி கருவளையத்தை போக்கும். கல்லீரல், மண்ணீரல் பகுதியில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றும். நோயில் அளவிற்கு அதிகமாக வருகின்ற கபம், ஜலதோஷம், மூக்கடைப்பு, கடுமையான இருமல், தொடர் இருமல், ஊப்பிங் காஃப், ட்ரை காஃப் என்று சொல்லக்கூடிய இருமலை நீக்கும் என்பதால் நாம் துளசியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் புதினா. மின்ட் என்று அழைக்கப்படுகின்ற புதினா மிக சிறந்த கிருமி நாசினி. வாய்ப்பகுதியில் ஏற்படுகின்ற கசப்பு, தூக்கமின்மை நோயினால் ஏற்படுகின்ற கருவளையம் மற்றும் கல்லீரல், மண்ணீரல் இவற்றில் ஏற்படுகின்ற வீக்கங்கள், பசி மந்தம் இவற்றை நீக்கும். உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் மூளை பகுதிக்கு சுறுசுறுப்பு தன்மையும் தந்து பூரணமாக இயங்க வைக்கக்கூடிய மூலிகை புதினா. ஆகையால் புதினாவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பன்னீர். தூய்மையான நாட்டு ரோஜா இதழ்களை கொண்டு நாம் தயாரித்து வடிகட்டி எடுத்துக்கொண்ட பன்னீரை பயன்படுத்தினால் பரிபூரண நன்மை தரும் என்பதால் நேயர்களும் அவ்வாறு பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாம் தரம், மூன்றாம் தரம் கொண்ட பன்னீரை பயன்படுத்தினால் பக்க விளைவுகள் ஏற்படும் என்பதால் தாங்களே வீட்டில் பன்னீரை தயாரித்து பயன்படுத்தினால் மிகுந்த நன்மை. அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பு கடுமையான சளி மற்றும் கல்லீரல் வீக்கத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை பழம் விளாம்பழத்தை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். விளாம்பழத்தை உள்ளே இருக்கக்கூடிய சதையை மட்டும் நாம் பயன்படுத்த வேண்டும். ஆகையால் இரண்டு விளாம்பழத்தை எடுத்துக்கொண்டு மேல் ஓட்டை நீக்கி உள்ளே இருக்கக்கூடிய சதைப்பற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு 100 கிராம் அளவிற்கு எடுக்க வேண்டும். உளுந்து 10 கிராம், கடலை பருப்பு 10 கிராம், காய்ந்த மிளகாய் வற்றல் 10 கிராம், கொத்தமல்லி 5 கிராம், நல்லெண்ணெய் தேவையான அளவிற்கு மற்றும் உப்பு தேவையான அளவிற்கு, இவையெல்லாம் நாம் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது நாம் முதலில் நல்லெண்ணெய் விட்டு நன்றாக காய்ச்ச வேண்டும். Thank you.
மிதமான சூட்டில் நல்லெண்ணெய் காய்ந்து கொண்டிருக்கும் போதே நாம் மிளகாய் வற்றலை சேர்த்து பொன்னிறமாக வறுக்க வேண்டும். பொன்னிறமாக வறுத்துவிட்ட மிளகாய் வற்றலுடன் நாம் கடலை பருப்பை சேர்க்க வேண்டும். அடுத்ததாக உளுந்தை சேர்க்க வேண்டும். நாம் சேர்த்த மிளகாய் வற்றல், கடலை பருப்பு, உளுந்து இவையெல்லாம் பொன்னிறமாக வறுத்துவிட்டன. இப்பொழுது இத்துடன் கொத்தமல்லியும் சேர்க்கவும். அடுத்ததாக நாம் விளாம்பழத்தின் சதைப்பற்றை 100 கிராம் அளவிற்கு தனியாக எடுத்து வைத்துள்ளோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக வாணலில் சேர்த்து மீண்டும் ஒரு முறை நன்றாக வதக்கவும். இத்துடன் இறுதியாக தேவையான அளவிற்கு உப்பு சேர்த்து மீண்டும் ஒரு முறை வதக்கவும். அத்தனை பொருட்களும் பொன்னிறமாக வறுத்துவிட்டன. அதை நாம் தனியாக எடுத்துக்கொள்ளலாம். அற்புதமான முறையில் நாம் எடுத்துக்கொண்ட இந்த பொருளை நன்றாக அரைத்து விழுது போல் எடுக்க வேண்டும். இப்பொழுது இந்த விழுதை நாம் சிறிது தாளிதம் செய்து எடுக்க வேண்டும். ஆகையால் சிறிது நல்லெண்ணெய் விட்டு வாணலில் நன்றாக காய்ச்சவும். நன்றாக காய்ந்துவிட்ட நல்லெண்ணெயில் தேவையான அளவிற்கு கடுகு சேர்த்து பொரிக்கவும். நன்றாக பொரிந்துவிட்ட கடுகுடன் சிறிது கறிவேப்பிலை சேர்க்கவும். இப்பொழுது இத்துடன் நாம் அரைத்தெடுத்த விழுதை, விளாம்பழ விழுதை சேர்க்கவும். அற்புதமான முறையில் அத்தனை பொருட்களும் நல்லெண்ணெயில் சேர்ந்து நன்றாக வதங்கிவிட்டன. அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம்.